எல்லாருக்கும் வணக்கம்மா இப்போ பார்க்க போகிறது இரண்டாம் பருவத்தில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கவிதை பார்க்க போகிறோம் கவிதை பழியில் இருக்கக்கூடிய இன்னொரு கவிதை பார்க்க போகிறோம் என்ன தலைப்பு செல்வம் அழியாச்செல்வம் செல்வம் எதை அழியா செல்வமாக கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நுழையும் முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம் நமக்கு பெற்றவங்கள்லாம் குழந்தைகளுக்காக நிறைய செல்வம் சேர்த்து வைப்பாங்க நிறைய வீடு வாங்கி வைக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் செல்வங்கள்லாம் காரு பங்களா இப்படிலாம் ஆசைப்படுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நாளைக்கு களவு போயிடும் களவுனால் திருடு யாராவது தூக்கிட்டு போயிட முடியும் அழிஞ்சிடலாம் மழையினால் அழியலாம் வெள்ளத்தினால் பூகம்பம் எதில் வேணால் அழியலாம் ஆனால் பெற்றோர்கள் உண்மையிலேயே ஏதாவது சேர்த்து வைக்கணும்னா அழியாத செல்வம் ஒன்னு இருக்கு தான் சேர்த்து வைக்கணும் அந்த செல்வத்தை பத்தி தான் நாம இந்த பாட்டில் நாம பார்க்க போறோம் பாட்டுக்குள்ள போலாமா வைப்புழி கோட்படா கே கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற இன்னொரு தடவை படிக்கிறேன் வைப்புழி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற விச்சை மற்ற அல்ல பிற யார் எழுதினா சமண முனிவர் அவங்க எழுதியிருக்கிறாங்க இது அவருடைய பேர்லாம் கொடுக்கப்படல சமண முனிவர்கள் பலர் எழுதினது பேர் தெரியாததுனால சமண முனிவர்னே கொடுத்திருக்கிறாங்க சரி இல்ல இருக்க அறிஞ்சொரு பொருள் பார்க்கலாம் கடினமான சொற்களுக்கு என்ன நல்ல தெரிந்த அளவுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி என்ன பொருள் இந்த பாட்டுக்கு கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது கல்வி மட்டும் நம்ம செல்வம் எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க எவ்வளவோ மேலும் மேலும் படிச்சு சேர்த்து வைக்கிறாங்க கல்வி எத்தனையோ டிகிரி எல்லாம் வாங்க முடியும் அதை யாராலும் திருட முடியுமா அந்த டிகிரி அந்த சர்டிபிகேட் சான்றிதழை வேணா திருடலாமே தெரிய தவிர நம்முடைய அறிவை யாராவது திருட முடியுமா கண்டிப்பா யாராலையும் திருடவே முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவு படாது நம்ம படிச்சதை யாருக்காவது சொல்லி கொடுத்தா நமக்கு குறைஞ்சு போயிடுமா குறையாது மேலும் வளருமே தவிர குறையாது கண்டிப்பா மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஒரு நாட்டுக்கு தலைவன் மன்னன் அந்த மன்னனே கூட படையெடுத்து வந்து நம்ம கல்வியை திருடிட்டு போக முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது அதனால எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் செல்வமே ஆகாது உண்மையா குழந்தைகளுக்கு ஏதாவது பெற்றவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா என்ன செல்வத்தை கொடுக்கணும் கல்வி செல்வத்தை தான் கொடுக்கணும் எது கல்வி செல்வம் மாணவர்களாகிய நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அதனால எவ்வளவு அருமையான கல்வி இது காலத்தால் அழியாதது இதுதான் நமக்கு உண்மையான செல்வம்னு உணர்ந்து படிக்கணும் மற்றதெல்லாம் எதுவுமே அழிந்து போகக்கூடியவையெல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நூல் வெளி பாருங்க நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் இது நாநூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நாநூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம படித்த அந்த பாட்டு வைப்புழி கோட்படா வாய் தீயிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற இந்த பாடலில் எந்த இதில் இருக்குன்னா நாலடியாரில் இருக்கு இந்த நாளடியார் அப்படிங்கிற நூல் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் சமண முனிவர்கள் நிறைய பேர் நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாங்க எல்லாத்தையும் தொகுத்து நாலடியாருன்னு பேர் வச்சாங்க ஏன் நாலடியாருன்னு பேர் வச்சாங்க நாலு நாலு வரி இருக்கிறதுனால நாலடியாருன்னு சொல்லிட்டாங்க இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இதில் எத்தனை பாட்டு இருக்குன்னா நானூறு பாட்டான் அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன நாலடி நானூறு நாலு அடிகள்ல நானூறு பாட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க திருக்குறள் எப்படி அறம் பொருள் இன்பம்னு மூன்று வகையா முப்பால் பகுப்பா வச்சிருக்கிறாங்களோ அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு அந்த மாதிரியே இதுலயும் மூன்று பால்களாக பிரிப்பு கொண் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு இணையான இணையாக இதையும் சிறப்பு பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலும் ரெண்டுனா நாலாவது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதெல்லாம் கிடையாது இங்கே நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் சுட்டி காட்டுது இது இரண்டும் சொல்லுக்குருதினா நாம் அந்த இரண்டு நாலடியாரையும் இரண்டு அடிகளை உடைய திருக்குறளையும் நாம் படித்தோம்னா நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய சொ சொற்கள்லாம் தவறு இல்லாமல் உறுதியாக வரும் நல்ல சொற்கள் வரும் அதுதான் சொல்லுக்கு உறுதின்னு சொல்கிறாங்க சரியா இந்த அழியாத செல்வம் பாடல் இதோட முடியுது அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம்